எஸ் வெல்கம். ஸோ இது பார்ட் 12 ஜேஇஇ மேட்ரிசஸில் ப்ரீவியஸ் இயர்ஸ் குவஸ்டின் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நியூமெரிக்கல் டைப் பேஸ்ட் குவஸ்டின்ஸ், அதாவது ஆன்சர் வந்து என்ன இருக்கும், நம்பராக இருக்கும். தே வில் நாட் கிவ் ஆப்ஷன், வி நீட் டு என்டர் த நம்பர். இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, காம்ப்ரிஹென்ஷன் பேஸ்ட் குவஸ்டின். இது வந்து பழசுனால நான் போட்டிருக்கேன். இந்த காம்ப்ரிஹென்ஷன் பேஸ்ட் குவஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வராது, இப்போ வராது, இப்போ நியூ பேட்டர்ன் படி இது வராது. பட் நம்ம என்ன பண்ணக்கூடாது, குவஸ்டினை விடக்கூடாது இல்லை, குவஸ்டினை விடக்கூடாது இல்லை அந்த குவஸ்டினையும். ஸோ நம்மளுக்கு வந்து குவஸ்டின் நிறைய போட்டால் வி வில் ஹாவ் கலெக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு பேசேஜ் இருக்கும், அந்த பேசேஜை பேஸ் பண்ணி மூணு குவஸ்டின் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் இப்போ வராது, பட் இந்த குவஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும்ல, அதனால தான் போடுறேன். ஓகே, பாருங்க பாருங்க, இதுதான் பேசேஜ். இந்த பேசேஜை பேஸ் பண்ணி வி ஹாவ் த்ரீ குவஸ்டின்ஸ், வி ஹாவ் த்ரீ குவஸ்டின்ஸ். ஓகேவா? ஓகே பாருங்க, லெட் இதை நம்ம பாருங்க. போன வீடியோ நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த சம்மர் நீங்களே போட்டுருவீங்க. போன வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த சம்மர் நீங்களே போட்டுருவீங்க. ஓகேவா? ஓகே. லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 100210321 and U1, U2, U3 are columns of a 3x3 matrix U. If the column matrices U1, U2, U3 satisfying, A into U1 is equal to 100, A into U2 is equal to 230, A into U3 is equal to 231, evaluate as directed in the following question. First, determinant of U. Second, the sum of the elements of the matrix U inverse. Okay. The value of 320, U320. ஓகேவா? முதல்ல என்ன பண்ண கொடுத்துருக்காங்க, குவெஸ்டினை முதல்ல என்ன பண்ணுவோம், கேதர் பண்ணுவோம். சொல்யூஷன் என்ன பண்ணுவோம், கேதர் பண்ணுவோம் குவெஸ்டினை. ஓகேவா? ஏன்றது என்னது, ஏன்றது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ், ஏன்றது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ், 100, 210, 321. ஓகேவா? U1, U2, U3 are columns of a 3x3 matrix A. இப்போ ஏதோ ஒரு 3x3 matrix இருக்கு, 3x3 matrix U. ஓகேவா? இப்போ U ஏதோ 3x3 matrix, அதோட மூணு காலம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் U1, U2, U3. அதுதான் வந்து U1, U2, U3. ஸோ இப்போ U யார் அப்படின்னா, சம் 3x3 matrix. லெட் அஸ் சே திஸ் இஸ் பி ஏபிசி, ஏபிசி டிஇஎஃப் GHI. ஸோ இப்போ எனக்கு U1 யார், இவன் தான் எனக்கு U1, ஏபிசி தான் எனக்கு யார் U1, U2 யார் DEF, U3 யார் GHI, GHI இவன் தான் எனக்கு யார் U1, இவன் வந்து U2, இவன் வந்து U3. ஓகேவா? இப்போ க்வெஸ்சனை படிங்க. Let A is equal to 100, 210, 321 and U1, U2, U3 be a column. U1, U2, U3 are columns of 3x3 matrix A. இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம். ஸோ இப்போ U1ன்றது காலம் வெக்டார், U2ன்றது ஒரு காலம் வெக்டார், U3ன்றது ஒரு காலம் வெக்டார். சாட்டிஸ்ஃபையிங். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, U1ன்ற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும், U1ன்ற மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். U1ன்ற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு வி நீட் டு ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் U. அப்புறம் U இன்வெர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இப்போ இந்த U1 தெரியாது, U2 தெரியாது, U3 தெரியாது, ஆமாம் தானே? U1 தெரியாது, U2 தெரியாது, U3 தெரியாது, ஆமாம் இல்லையா? ஆமாம். ஸோ அப்போ ஹவு கேன் பி ஃபைண்ட் U1, U2 அண்ட் U3? ஹவு கேன் பி ஃபைண்ட் U1, U2 அண்ட் U3? ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோட U1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 100 வருது. ஸோ வித் திஸ் இன்ஃபர்மேஷன் வி கேன் ஃபைண்ட் U1, U2, U3. போன வீடியோல ஒரு சம் போட்டிருப்பேன், சம் ஆஃப் டைனல் எலமெண்ட்ஸ், அதே தான் அங்க என்ன கொடுத்துட்டாங்க, U1 கொடுத்துட்டாங்க, வி ஹவ் ஃபவுண்ட் ஏ, இங்க ஏ கொடுத்துட்டாங்க, U1 கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏவோட க்வெஸ்சன் எழுதி போமா, முதல்ல ஏ இன்டூ யூ ஒன் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு என்ன வருது, 100 வருது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஏ யாரு, ஏ வந்து 100, 210, 321. இப்போ இதோட U1 யார், ஏபிசியில் ஏபிசியை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வருது, 100 வருது. ஓகேவா? ஸோ இப்போ வித் திஸ் வி கேன் ஃபைண்ட் ஏபிசி வெரி ஈஸிலி. பண்ணுங்கள்,
இந்த ரோ இந்த காலம். ஸோ ஏ இன்டூ ஒன் ஏ, ஜீரோ பி, ஜீரோ சி, டூ இன்டூ ஏ, டூ ஏ, ஒன் இன்டூ பி, பி. ஸோ டூ டூ ஏ ப்ளஸ் பி. அடுத்து இங்கே த்ரீ ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் சி, கரெக்டா? ஒன் இன்டூ ஏ ஏ, ஜீரோ இன்ட்டு பி ஜீரோ, ஜீரோ இன்ட்டு சி ஜீரோ. அப்புறம் டூ இன்டூ ஏ, ஒன் இன்ட்டு பி, ஜீரோ இன்ட்டு சி. இங்கே பண்ணிங்கன்னா த்ரீ இன்டூ ஏ, டூ இன்டூ பி ப்ளஸ் சி, சி ஈக்குவல் டு ஒன் ஜீரோ ஜீரோ. ஈக்குவேட் பண்ணி யூ கேன் ஃபைன் ஏபிசி, ஸோ தட் வி கேன் ஃபைன் யூ ஒன். ஓகே, ஸோ இப்போ திஸ் இம்ப்ளைஸ் ஏ வேல்யூ என்னது? ஒன், கரெக்டா? ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன். அடுத்து டூ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, டூ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது ஏ தெரியும் நம்மளுக்கு, ஏ என்னது? ஏ வந்து ஒன். ஸோ டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, கரெக்டா? ஈக்குவேட் பண்ணுங்க. ட்ரையாங்கிள் மேட்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக முடிஞ்சு போச்சு. ட்ரையாங்கிள் மேட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வி வில் ஹேவ் அ சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், வி நீட் டு சால்வ் அ சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்து த்ரீ ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ பிக்கு பதில் மைனஸ் டூ, ஏக்கு பதில் ஒன். ஸோ இப்போ என்ன ஆகிடுமா? த்ரீ இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ இன்ட்டு பிக்கு பதில் மைனஸ் டூ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இவன் த்ரீ ஆகிடுவான், இவன் மைனஸ் ஃபோர் ஆகிடுவான். த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஒன். திஸ் இம்ப்ளைஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ தேர் ஃபோர் வி ஹவ் ஃபவுண்ட் யூ ஒன். ஸோ யூ ஒன் இஸ் யாரு? ஒன் மைனஸ் டூ ஒன். அடுத்து யூ டூ கண்டுபிடிக்கணும், யூ த்ரீ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்து ஏ இன்ட்டு யூ டூ என்னது? ஏ இன்ட்டு யூ டூ, இந்த கொஸ்டின் நம்பர் நம்பர் செவன்ட்டி ஃபைவ். ஓகே. ஸோ இப்போ ஏ இன்ட்டு யூ டூ என்னது? ஏ இன்ட்டு யூ டூ பண்ணிங்கன்னா எனக்கு என்ன வருது? காலம் என்ன வருது? ஏ இன்ட்டு யூ டூ பண்ணிங்கன்னா டூ த்ரீ ஜீரோ, டூ த்ரீ ஜீரோ. ஓகேவா? ஸோ ஏ யார்? ஏ கொடுத்துருவாங்க க்வெஸ்சனில். ஏ யார் அப்படின்னா ஒன் ஜீரோ ஜீரோ டூ ஒன் ஜீரோ, ஒன் ஜீரோ ஜீரோ டூ ஒன் ஜீரோ, ஒன் ஜீரோ ஜீரோ டூ ஒன் ஜீரோ, த்ரீ டூ ஒன் இன்ட்டு யூ டூ. யார்? வாட் வி ஹவ் அசியூம்டு யூ டூ? டிஇஎஃப். என்னது? டிஇஎஃப், டிஇஎஃப் இஸ் ஈக்குவல் டு டூ த்ரீ ஜீரோ. திருப்பும் அதே கதை, மல்டிப்ளை பண்ணுங்க, ஈக்குவேட் பண்ணுங்க, ஃபைன் டிஇஎஃப். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வேணா வருவான் ஒன் இன்ட்டு டி, இவன் ஜீரோ ஆகிடுவான், ஜீரோ ஆகிடுவான். ஸோ டி ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோன்னு இருக்கும். இங்கே டூ இன்ட்டு டி டூ டி, ஒன் இன்ட்டு இ இ, எஃப் இன்ட்டு ஜீரோ ஜீரோ. இங்கே த்ரீ டி ப்ளஸ் டூ இ ப்ளஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு டூ த்ரீ ஜீரோ. ஓகேவா? இப்போ ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா திஸ் இம்ப்ளைஸ் D என்னது? டூ. அடுத்து டூ டி ப்ளஸ் இ வந்து த்ரீ. ஸோ டி வந்து டூ, இவன் ஒன்று, இவன் ரெண்டாவது, ப்ளஸ் இ இஸ் ஈக்குவல் டு த்ரீ. திஸ் இம்ப்ளைஸ் இ இஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஃபோர், த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன். ஓகேவா? அடுத்து இவனை கேட் பண்ணிங்கன்னா டூ டி, சாரி த்ரீ டியில் த்ரீ டி ப்ளஸ் டூ டி சிவனாயிடுவான். த்ரீ டி ப்ளஸ் டூ இ ப்ளஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் டி வந்து டூவு, இ வந்து மைனஸ் ஒன், ப்ளஸ் எஃப் ஈக்குவல் டு ஜீரோ. அவன் தானே ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ த்ரீ டூஸ் ஆர் சிக்ஸு, சிக்ஸ் மைனஸ் டூ ஃபோர். ஸோ இப்போ சிக்ஸ் மைனஸ் டூ ஃபோர் ப்ளஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. திஸ் இம்ப்ளைஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர். ஓகேவா? ஸோ இப்போ யூ டூ என்ன ஆகிடுவான்? யூ டூ என்ன ஆகிடுவான்? டிஇஎஃப்ல டி வந்து டூ, இ வந்து மைனஸ் ஒன், எஃப் வந்து மைனஸ் ஃபோர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வி நீட் டு ஃபைன் யூ த்ரீ, வி நீட் டு ஃபைன் யூ த்ரீ. ஆமாம் தானே? ஆமாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? என்ன கொடுத்துருக்காங்க?
a into u3 is equal to 231. A into u3 is equal to 231. A into u3 is equal to 231. Okay, va? Okay. So, ipa a yaaru theriyum. 100, 100, 210, 321 thana? 100, 210, 321. Okay. 100, 210, 321 into U3 ஆர் அசைன் பண்ணியிருக்கோம் U3 ஆர் அசைன் பண்ணியிருக்கோம் GHI இல்ல GHI தான் U3 so GHI GHI is equal to 231 is equal to 231 திருப்பாதியே கந்த மல்டிப்ளை பண்ணுங்க ஈக்குவேட் பண்ணுங்க ஃபைண்ட் GHI சோ இவன் ஆயிடுவான் இங்க மல்டிப்ளை பண்ணினா வருவான் G is equal to 2 னு வந்துருவான் இங்க பண்ணீங்கன்னா 2G plus H is equal to 3 னு வந்துருவான் இங்கே பண்ணீங்கன்னா 3G plus 2H plus I is equal to 1 வருவான் 1 into I I ஸோ இவன் ஆகிடுவான் ஜிக்கு 2 போடுங்க ஸோ 2 into 2 plus H is equal to 3 ஸோ திஸ் இம்ப்ளைஸ் H is equal to 3 minus 4 minus 1 ஸோ ஜிக்கு 2 Hக்கு minus 1 plus I is equal to 1 ஸோ இவன் 6 ஆகிடுவான் 6 minus 2 4 ஸோ 4 plus I is equal to 1 This implies I is equal to 1 minus 4, which is minus 3. So, அப்போ எனக்கு U3 என்ன ஆயிடுவோம் அப்படின்னா U3 யாரு GHI ல So, GHI. அவ்வளோதான் We have found U1, U2 and U3. இப்போ we can find U, கரெக்டா இப்போ we can find U. Uன்றது யாரு Uன்றது யாரு So, U is equal to U is equal to U1, U2, U3. அவன் தானே யூ ஓகே ஸோ இப்போ யூ ஒன் யூ டூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க பாருங்க யூன்றது யாரு யூ ஒன் யூ டூ யூ த்ரீ இப்போ யூ ஒன் யாரு ஒன் மைனஸ் டூ ஒன் ஒன் மைனஸ் டூ ஒன் யூ டூ யாரு டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் யூ த்ரீ யாரு டூ மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ அவ்வளோதான் யூ கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் கொஸ்டினை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா பண்ணணும் கொஸ்டினை வச்சு என்ன கேட்குறாங்களோ முதல்ல யூ தெரியாது யூ கண்டுபிடிச்ச பிறகு ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் யூ கேட்டிருக்காங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் யூ டிட்டர்மினன்ட் ஆஃப் யூ கண்டுபிடிச்சிருவோமா ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் யூ என்ன ஆகிடும் ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் யூ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஒன் டூ டூ மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஆமாவா இல்லையா ஆமா ஒன் டூ 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 மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் ஃபோர் த்ரீ இப்போ ஒன் இன் டூ இப்போ இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் எலிமெண்ட்ரி இல்லை எலிமெண்ட்ரி ஈஸியாக உங்களுக்கு தெரியும் மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ ப்ளஸ் டென்டில் மைனஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் செகண்ட் நம்பர் மைனஸ் இப்போ இந்த காலம் இந்த ரோ போட்டுட்டீங்கன்னா சிக்ஸ் ப்ளஸ் ஒன்னு வரும் இதை போட்டிங்க அப்படின்னா எயிட் ப்ளஸ் ஒன்னு வரும் ஸோ இப்போ என்ன ஆகிடுவான் மைனஸ் ஒன் மைனஸ் டூ இன்ட்டு செவன் ப்ளஸ் டூ இன்ட்டு நைன் இல்லை டூ இன்ட்டு நைன் ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் எயிட்டீன் ஸோ மைனஸ் ஃபிஃப்டீன் ப்ளஸ் எயிட்டீன் த்ரீ ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் யூ என்னது த்ரீ ஓகேவா டிட்டர்மினன்ட் ஆஃப் யூ வந்து த்ரீ வந்துட்டானா டிட்டர்மினன்ட் ஆஃப் யூ இஸ் த்ரீ The sum of the elements of the matrix U inverse. U inverse கண்டுபிடிச்ச பிறகு எல்லா என்ட்ரியும் சம் பண்ணணும் ஒன்பது என்ட்ரி இருக்கும்ல த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் தான் ஒன்பது என்ட்ரி இருக்கும்ல ஒன்பது என்ட்ரி சம் பண்ணியா என்ன நம்பர் வருதுன்னு கேட்குறாங்க பார்ப்போமா அது த சம் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் யூ இன்வெர்ஸ் ஸோ அப்போ யூ இன்வெர்ஸ் தெரியாது இப்போ யூ யூ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லை ஸோ யூ யாரு ஒன் டூ டூ யூ யாரு யூ வந்து 1, 2, 2, 1, 2, 2, minus 2, minus 1, minus 1, minus 2, minus 1, minus 1, minus 2, minus 1, minus 1, 1, minus 4, minus 3, 1, minus 4, minus 3. கேவா, இப்போ என்ன பண்ணணும் u inverse கண்டுபிடிக்கணும் u inverse கண்டுபிடிக்கணும் so 1 by determinant of u into adjoint of U.
ஓகேவா, இவனை கண்டுபிடிச்சிட்டு இந்த மேட்ரிக்ஸோட எல்லா என்ட்ரிஸும் ஆட் பண்ணால் என்ன வருதுன்னு கேட்குறாங்க. பார்ப்போமா? ஓகே, ஸோ டிடர்மினட் ஆஃப் யூ கண்டுபிடிச்சாச்சு, த்ரீன்னு கண்டுபிடிச்சாச்சு, த்ரீ அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுவோம், அட்ஜாயின்ட் ஆஃப் யூ கண்டுபிடிப்போம். ஞாபகம் இருக்கா, முதல்ல இங்கே ஆரம்பிக்கணும். ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் இங்கே ஆரம்பிக்கணும். ஒன் டூ த்ரீ ஃபோர், அப்புறம் கீழே வாங்க எல்லாம் எலிமெண்ட்ரி எப்படி சொல்லி கொடுத்தாச்சு. மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன்னு மைனஸ் ஃபோர், கரெக்டா? மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன்னு மைனஸ் ஃபோர். இப்போ மேலே போங்க, டூ டூ ஒன் டூ 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 ஒன் டூ, திரும்ப அங்கேயே முடிக்கணும். மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன், மறக்காமல் ட்ரான்ஸ்போஸ் போட்டுடணும். ஸோ இவன் என்ன ஆகிடுவான், இவன் இவன். ஸோ மைனஸ் த்ரீ இவன் ப்ளஸ் த்ரீ ஆகிடுவான், அதில் மைனஸு இவன் ஃபோர் ஆகிடுவான், கரெக்டாக? மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர், மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் ஒன் இன்டு ஒன் மைனஸ் ஒன், நடுவில் மைனஸு, மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ப்ளஸ் சிக்ஸு, மைனஸ் எயிட்டு சாரி ப்ளஸ் எயிட்டு, நடுவில் மைனஸு, இவன் மைனஸ் ஒன் இருப்பான். ஸோ ப்ளஸ் ஒன் போட்டுடுறேன், இவன் மைனஸ் எயிட்டு, நடுவில் மைனஸு. ஸோ மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ மைனஸ் சிக்ஸ் வருவான். ஸோ ப்ளஸ் சிக்ஸ்ன்னு போட்டுடுறேன், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால. இவன் மைனஸ் த்ரீ, நடுவில் மைனஸு, டூ இன்ட்டு ஒன் டூ, ஒன் இன்ட்டு டூ டூ, மைனஸ் மைனஸ் ஃபோர் இருப்பான். ஸோ ப்ளஸ் ஃபோர்னு போட்டுடுறேன். ஸோ டூ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸு, இவன் ப்ளஸ் டூ ஆகிடுவான். டூ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஃபோர், நடுவில் மைனஸு, இவன் மைனஸ் ஒன் இருப்பான். ஸோ ப்ளஸ் ஒன் ஆகிடுவான். ஸோ ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸு, இவன் ப்ளஸ் ஃபோர் ஆகிடுவான். மறக்காமல் ட்ரான்ஸ்போஸ் போட்டுக்கணும். ஸோ அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன், த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன், ஒன் மைனஸ் சிக்ஸு மைனஸ் செவன், இவன் நைன் ஆகிடுவான். அப்புறம் மைனஸ் எயிட் ப்ளஸ் சிக்ஸு மைனஸ் டூ, இவன் மைனஸ் ஃபைவ், இவன் சிக்ஸு. மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஜீரோ, மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் மைனஸ் த்ரீ, இவன் மறக்காமல் ட்ரான்ஸ்போஸ் போட்டிங்க அப்படின்னா. ஸோ உனக்கு அர்ஜென்ட் ஆஃப் யூ யாரு, மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஜீரோ, மைனஸ் செவன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ, நைன் சிக்ஸ் த்ரீ, ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு யூ இன்வெர்ஸ் என்ன ஆகிடும், ஒன் பை டிட்டர்மினன்ட் வந்து த்ரீ, அட்ஜாயிண்ட் வந்து மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஜீரோ, செவன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ, நைன் சிக்ஸ் த்ரீ, ஓகேவா? ஓகே, கரெக்டாக போட்டிருக்கேண்ணா. த்ரீ ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் செவன், எயிட் ப்ளஸ் ஒன் நயன், மைனஸ் எயிட் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ், டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸு, மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஜீரோ, மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் மைனஸ் த்ரீ, மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் த்ரீ. ஓகே, கரெக்ட். இப்போ நம்ம நம்ம என்ன பண்ணணும், சம் ஆஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் யூ இன்வர்ஸ், சம் ஆஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் யூ இன்வர்ஸ் கண்டுபிடிப்போமா? சம் ஆஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் யூ இன்வர்ஸ், ஒன் ஒன் டூ டூ, ரைட்டா? ஒன் டூ டூ மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ. ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன், மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ, ஒன் மைனஸ் ஃபோர் செக் பண்ணிப்போம். டூ டூ ஒன் டூ, மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன். ஓகே, சம் பண்ணுவோமா எல்லாத்தையும். சம் பண்ணால் த்ரீ த்ரீ ஜீரோ ஆகிடும், மைனஸ் ஒன் ப்ளஸ் செவன் ஜீரோ ஆகிடும், நைன் மைனஸ் ஒன் எயிட் வரும், மைனஸ் செவனில் மைனஸ் ஒன். சம் பண்ணுவோமா? ஸோ சம் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதான் கேட்குறேன், கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், த சம் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் யூ இன்வர்ஸ், சம் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் யூ இன்வர்ஸ். ஸோ இப்போது சம் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன ஆகிடும், ஒன் பை த்ரீ இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ ப்ளஸ் ஜீரோ மைனஸ் செவன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் நைன் ப்ளஸ் சிக்ஸு ப்ளஸ் த்ரீ. சம் பண்ணுங்களா எலமெண்ட்ஸையும்,
செகண்ட் ரோ வந்து மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ இது வந்து யூ வேல்யூ ஆஃப் த்ரீ டூ ஜீரோ இன்ட்டு த்ரீ டூ ஜீரோ இதை கண்டுபிடிக்கணும் கரெக்டா ஒன் டூ டூ மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் செக் பண்ணிப்போம் ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ ஓகே ஸோ என்ன பண்ணுவோம் இந்த த்ரீ டூ ஜீரோ அப்படியே இருக்கட்டும் ஓகேவா இது மட்டும் பண்ணுங்கள் இந்த ரோ இந்த காலம் ஸோ அப்போ இப்போ என்ன ஆகிடுவான் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஜீரோ கரெக்டா ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ டூ இன்ட்டு டூ ஃபோர் டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ இங்கே பண்ணும்போது மைனஸ் சிக்ஸு மைனஸ் டூ ப்ளஸ் ஜீரோ த்ரீ மைனஸ் எயிட் ப்ளஸ் ஜீரோ ஸோ என்ன ஆகிடுவான் த்ரீ டூ ஜீரோ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் இவன் மைனஸ் எயிட் இவன் மைனஸ் ஃபைவ் இப்போ என்ன ஆகிடுவான் இந்த ரோ இந்த காலம் பண்ணும்போது டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஜீரோ ஸோ விச் இஸ் ஃபைவ் விச் இஸ் ஃபைவ் ஓகேவா ஆன்சர் யார் ஃபைவ் ஈஸியாக இருக்கா நான் வந்து இந்த மாடல் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் சம்பவம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா சூப்பரான கொஸ்டின் செவன்டி சிக்ஸ் பாருங்க சூப்பர் அருமையான கொஸ்டின் ஓகேவா ஓகே லெட் ஸ்கிரிப்ட் ஏ ஓகேவா சும்மா ஏன்னு போட்டுப்போம் லெட் ஸ்கிரிப்ட் ஏ பி த செட் ஆஃப் ஆல் த்ரீ கிராஸ் தி சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் ஆல் தோஸ் என்ட்ரிஸ் ஜீரோ ஆர் ஒன் ஓகேவா ஸோ ஸ்கிரிப்ட் ஏ ஸ்கிரிப்டியில் யார் இருக்கா அப்படின்னா ஆல் தோஸ் த்ரீ கிராஸ் த்ரீ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம் டயகனல் என்ன வேணால் இருக்கட்டும் ஸோ இங்கே பினா இங்கே பி தான் இங்கே கியூனா இங்கே கியூ தான் இங்கே ஆர்னா இங்கே ஆறு தான் ஆமாம் தானே இந்த என்ட்ரி இந்த என்ட்ரி சேமாக இருக்கணும் இந்த என்ட்ரி இந்த என்ட்ரி சேமாக இருக்கணும் அந்த என்ட்ரி அந்த என்ட்ரி அந்த என்ட்ரி சேமாக இருக்கணும் டயகனல் என்ன வேணால் இருக்கலாம் எப்படி பார்த்தாச்சு இந்த ஏபிசி இந்த என்ட்ரிஸ்லாம் என்னவாக இருக்கலாம் என்ட்ரிஸ்லாம் என்னவாக இருக்கணும் எதர் இட் கேன் பி ஜீரோ ஆர் இட் கேன் பி ஒன் ஸோ அப்போ என்ட்ரிஸ்லாம் என்ட்ரிஸ் வந்து பிலாங்ஸ் டு ஜீரோ இல்லை ஒன் இல்லை எனக்கு பெருசாக போட்டுக்கலாம் ஏ கமா பி கமா பி எல்லாத்தையும் போது பிலாங்ஸ் டு ஜீரோ கமா ஒன் நம்ம போன வீடியோவில் போட்ட மாதிரியே இருக்குல்ல அங்கே வந்து டூ பை டூ மேட்ரிக்ஸ் இருந்தது டூ பை டூ மேட்ரிக்ஸில் ஹவு மெனி மேட்ரிக்ஸ் வி கேன் ஃபார்ம் வித் என்ட்ரி ஜீரோ ஆர் ஒன் எத்தனை போட்டோம் டூ பவர் ஃபோர் சிக்ஸ்டீன் போட்டோம் போன வீடியோ கரெக்டா அப்போ இங்கே எத்தனை ஃபார்ம் பண்ணலாம் டூ பவர் நயன் ஒன்பது என்ட்ரி இல்லை பட் அப்படி சொல்ல பண்ணக்கூடாது நீங்கள் தேர் ஆர் டூ பவர் நைன் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிசஸ்ஸு வித் என்ட்ரி ஜீரோ ஆர் ஒன் பட் அதில் நம்மளுக்கு என்ன தேவை சிமெட்ரிக் மட்டும்தான் தேவை அந்த டூ பவர் நைன் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிசஸில் இன்னொரு சொல்லுங்கள் சார் புரியல சார் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் வந்து டூ பை டூ மேட்ரிக்ஸு ஏபிசிடி இருந்து என்ட்ரிஸ்லாம் ஜீரோ ஒன்னாக இருந்தால் ஹவு மெனி மேட்ரிக்ஸ் வி கேன் ஃபார்ம் டூ பவர் ஃபோர் மேட்ரிக்ஸ் விச் இஸ் சிக்ஸ்டீன் டைப்ஸ் ஆஃப் சிக்ஸ்டீன் டிஸ்டிங் மேட்ரிசஸ் வித் என்ட்ரிஸ் ஜீரோ ஆர் ஒன்னு அந்த சிக்ஸ்டீன் மேட்ரிக்ஸ் எழுதி போட்டேன் போன வீடியோவில் இங்கே
த்ரீ பை த்ரீ மேட்ரிசஸ்ஸு, அங்கே எந்த கன்ஸ்டெயின்ட்டும் இல்லை, ஆல் டூ பை டூ மேட்ரிசஸ்ஸு வித் என்ட்ரி ஜீரோ ஆர் ஒன். பட் இங்கே ஆல் த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் வித் என்ட்ரி ஜீரோ ஆர் ஒன் அண்ட் ஆல்சோ அந்த மேட்ரிக்ஸ் என்னமா இருக்கணும், சிமெட்ரிக்காகவும் இருக்கணும், அந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும், அந்த டூ பவர் நைன், டூ பவர் நைன் மேட்ரிசஸ்னால் எங்கேயோ போவோம். ஓகேவா? ஸோ டூ பவர் நைன் வந்து பெரிய நம்பர், அந்த நம்பரில் ஹவு மெனி மேட்ரிசஸ் ஆர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அதை கண்டுபிடிக்கணும். என்ன சார் எப்படி சார் முடியும், டூ பவர் நைன்னா என்னது, டூ டூ ஸ்கொயர்னா ஃபோரு, டூ க்யூப்னா எயிட்டு, டூ பவர் ஃபோர்னா சிக்ஸ்டீனு, டூ பவர் ஃபைவ்னா தேர்ட்டி டூ, டூ பவர் சிக்ஸ்னா சிக்ஸ்டி ஃபோர், டூ பவர் செவன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட்டு, டூ பவர் எயிட்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸு, டூ பவர் நைன்னா ஃபைவ் டுவெல். இப்போ ஐநூற்றி பன்னெண்டு மேட்ரிக்ஸ் நான் எழுதணுமா, அந்த ஐநூற்றி பன்னெண்டு மேட்ரிக்ஸில் நான் எந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரின்னு கண்டுபிடிக்கணுமா, அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஐநூற்றி பன்னெண்டு மேட்ரிக்ஸில் எத்தனை பேர் சிமெட்ரிக்கு, நான் சார் எனக்கு த்ரீ ஹவர்ஸ் டைமு, நான் ஐநூற்றி பன்னெண்டு மேட்ரிக்ஸ் எழுதுறதுக்கே எனக்கு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் ஆகும், அது எழுதுனா சிமெட்ரிக்குன்னு பார்க்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும். என்ன சார் எப்படி சொல்கிறீங்க, ஏன்னா ஷார்ட்கட் சொல்லுங்கள், ஷார்ட்கட் என்ன சொல்லுங்கள், ஷார்ட்கட்டு. ஓகே, ஸோ இப்போது நல்லா பாருங்களேன், இந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காக இருக்கணும், இந்த மேட்ரிக்ஸு சிமெட்ரிக்காக இருக்கணும், இந்த அப்படின்னா இங்கே இந்த எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட்டும் சேமாக இருக்கணும், இந்த எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட்டும் சேமாக இருக்கணும், இந்த எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட்டும் சேமாக இருக்கணும், கரெக்டாக டயங்கல் என்ன வேணால் எடுத்துகிட்டு போட்டோம். இப்போ நல்லா கவனிக்கணும், டயங்கல் நல்லா கவனிக்கணும், இன்னொரு கன்ஸ்டெயின்ட் இருக்குது, ஆல் டூ பை அந்த ஐநூற்றி பன்னெண்டு இன்னொரு கன்ஸ்டெயின்ட் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை இருக்கணும், ஃபைவ் ஆஃப் தீஸ் என்ட்ரிஸ் ஆர் ஒன், ஃபோர் ஆஃப் தேம் ஆர் ஜீரோ. அப்போ ஐநூற்றி பன்னெண்டு கூட கிடையாது, அது ஐநூற்றி பன்னெண்டில் இன்னொரு சப்கேஸ், அந்த ஐநூற்றி பன்னெண்டில் எத்தனை பேருக்கு அஞ்சு என்ட்ரி ஒன்னாக இருக்குது, நாலு என்ட்ரி ஜீரோவாக இருக்குன்னு தனியாக எழுதுங்க, அதில் எத்தனை பேர் சிமெட்ரிக்னு பார்க்கணும். ஐநூற்றி பன்னெண்டுன்றது ஆல் த்ரீ பை த்ரீ மேட்ரிசஸ்ஸு வித் என்ட்ரி ஜீரோ ஆர் ஒன், அந்த ஐநூற்றி பன்னெண்டில் யூ கலெக்ட் ஆல் தோஸ் மேட்ரிசஸ்ஸு, யூ கலெக்ட் ஆல் தோஸ் மேட்ரிசஸ்ஸு விச் ஹேஸ் ஃபைவ் என்ட்ரிஸ் ஆஸ் ஒன் அண்ட் ஃபோர் என்ட்ரிஸ் ஆஸ் ஜீரோ. அப்போ ஐநூற்றி பன்னெண்டு கம்மியாயிடுவான், ஐம்பது நூறுக்கு ஆயிடுவான், அதில் யார் சிமெட்ரிக்குன்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப நேரம் ஆகும் சார். ஓகே, இப்போ நல்லா பாருங்களேன், இப்போ என்கிட்ட எத்தனை என்ட்ரி அஞ்சு, எத்தனை என்ட்ரிஸ் இருக்குது, ஒன்று ஒன்று வந்து ஃபைவ் என்ட்ரிஸ் இருக்குது, ஒன்று வந்து ஃபைவ் என்ட்ரிஸ் இருக்குது, ஓகேவா, ஜீரோ வந்து ஃபோர் என்ட்ரிஸ் இருக்குது, அதாவது நைன் நைன் என்ட்ரிஸ் இருக்கணும்ல த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸில். ஸோ அஞ்சு என்ட்ரி ஒன்று இருக்கா மாதிரி, நாலு என்ட்ரி ஜீரோ இருக்கா மாதிரி, ஹவு மெனி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் யூ கேன் கிரியேட், அதான் க்வெஸ்சன். அஞ்சு என்ட்ரி ஒன்று இருக்கணும், நாலு என்ட்ரி ஜீரோ இருக்கணும், ஹவு மெனி சச் டிஸ்டிங்க் மேட்ரிசஸ் யூ கேன் கிரியேட், சிமெட்ரிக்காகவும் இருக்கணும், வந்து சிமெட்ரிக்காகவும் இருக்கணும். இப்போ நல்லா பாருங்களேன், ஒன்றை மட்டும் வச்சுப்போம், அஞ்சு ஒன்று இருக்குது, அஞ்சு ஒன்று இருக்குது, டயாகனலில் டயாகனலில் மூணு பேர், டயாகனலில் ஒன்று மூணு ஒன்று போடலாம், இல்லை ஒரு ஒன்று தான் போடலாம், ரெண்டு ஒன்று போட முடியாது. ஏன், நான் டயாகனலில் ரெண்டு ஒன்று போட்டு ஒரு ஜீரோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் நான் டயாகனலில் ரெண்டு ஒன்று தான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மீதி என்கிட்ட எத்தனை பேர் இருக்கான், மூணு மூணு ஒன்று இருக்குது, அப்போ நான் மூணு ஒன்றை நான் ஒரு ஒன்று இங்கே போட்டால் ஒரு ஒன்று இங்கே போட்டு ஆகணும், அப்போ தான் சிமெட்ரிக்காக இருக்கும், மீதி ஒரு ஒன்று தான் இருக்குது, அப்போ நான் ஒரு ஒன்று இங்கே போட்டேன் அப்படின்னா ஒரு ஒரு ஒன்று இங்கே நான் போட்டு ஆகணும், பட் ஆனால் என்ன இல்லை என்கிட்ட ஒன்று இல்லை, ஏன்னா அஞ்சு என்ட்ரி தான் என்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ இப்போ டயாகனலில் ரெண்டு பேர் இருக்கா மாதிரி வரவே மாட்டான், டயாகனலில் ரெண்டு ஒன்று இருக்கா மாதிரி யூ கேன் நாட் ஃபார்ம் ஏ சிமெட்ரிக் மேட்ரிசஸ்ஸு இஃப் யூ ஹாவ் ஃபைவ் என்ட்ரிஸ். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், ஒன்றை மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம், என்கிட்ட டயாகனல் மட்டும் நம்ம டயாகனலில் முதல்ல முடிவு பண்ணுவோம், ஓகேவா. ஸோ டயாகனலில் ரெண்டு ஒன்று இருக்கவே மாட்டான், என்கிட்ட மொத்தம் அஞ்சு ஒன்று இருக்குது, ரெண்டு ஒன்று இருக்கான் அப்படின்னா மீதி என்கிட்ட மூணு ஒன்று நான் ஃபில்அப் பண்ணி ஆகணும், ஒரு ஒன்றை இங்கே போட்டால் ஒரு ஒன்று இங்கே போடணும், ஒரு ஒன்றை இங்கே போட்டால் ஒரு ஒன்று இங்கே போடணும், ஸோ அப்போது ஆறு என்ட்ரி ஆகிடுவான், ஆறு ஒன்றா போயிடுவான். ஸோ அப்போது ஒரு ஒன்று தனியாக நிற்கும், அப்போ என்ன இருக்காது, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்காது. ஸோ அப்போ டயாகனலில் ரெண்டு ஒன்று வரவே மாட்டான், ஒரு ஒன்று வருவானா, வருவான், ஒரு ஒன்று வருவான், ஏன்னா ஒரு ஒன்றை நான் இங்கே போட்டுட்டு, அதாவது டயாகனலில் ரெண்டு ஒன்று வரமாட்டான் முடிவு பண்ணிட்டோம், ஒரு ஒன்று வருவான், மீதி எத்தனை ஒன்று என்கிட்ட இருக்குது, நாலு ஒன்று இருக்குது, நாலு ஒன்றை ஒரு ஒன்றை எங்கே போட்டுக்கிட்டு ஒரு ஒன்றை எங்கே போட்டுக்கிட்டு மீதி ரெண்டு ஜீரோ ஜீரோன்னு போட்டுடலாம், ரெண்டு சேமாக இருக்கணும்ல, ஜீரோ ஜீரோ போட்டுடலாம். ஸோ அப்போ டயாகனலில் ஒரு ஒன்று இருக்கலாம், டயாகனலில் மூணு ஒன்று இருக்கலாமா, அவனும் இருக்கலாம். இப்போ மீதி என்கிட்ட ரிமைனிங் எத்தனை ஒன்று இருக்குது, ரெண்டு ஒன்று இருக்குது, அப்போ ரெண்டு ஒன்றை ஒரு ஒன்றை எங்கே போட்டால் ஒரு ஒன்று எங்கே போட்டுக்கலாம்,
இல்லை சார் நான் இங்கே போட்டுக்கிறேன்னா இங்கே இங்கே போட்டுக்கலாம், இல்லை இங்கே இங்கே போட்டுக்கலாம், மற்றதெல்லாம் ஜீரோவாக போட்டுக்கலாம். ஸோ அப்போ டயாகனலில் ஒரு ஒன்று இருக்கலாம், இல்லை மூணு ஒன்று இருக்கலாம். ஆமாம் தானே, ஒரு ஒன்று டயாகனலில் இருந்து மீதி ரெண்டு ஜீரோவாக இருந்தால் என்கிட்ட மீதி நாலு ஒன்று இருக்குது, அந்த நாலு ஒன்றை டிஃப்ரெண்ட் பொசிஷனில் போட்டுக்கலாம், சிமெட்ரிக்காக வரா மாதிரி மற்றதெல்லாம் ஜீரோ போட்டுக்கலாம். ஸோ அப்போது நல்லா பார்க்கணும், ஹவு மெனி மேட்ரிக்ஸ் வி கேன் ஃபார்ம். அப்போ டயாகனலில் டயாகனலில் ஒரு ஒன்று இருக்கா மாதிரி, டயாகனலில் ஒரு ஒன்று இருக்கலாம், இல்லை மூணு ஒன்று இருக்கலாம். அந்த ஒரு ஒன்று இங்கே இருக்கலாம், இல்லை அந்த ஒரு ஒன்று இங்கே இருக்கலாம், டயாகனல் மட்டும் ஓகேவா, இல்லை அந்த ஒரு ஒன்று இங்கே இருக்கலாம், இல்லைனா டயாகனலில் மூணுமே ஒன்றா இருக்கலாம், கரெக்டா இல்லையா? ஓகேவா, டயாகனலில் ஒரு ஒன்று இருக்கலாம், அந்த ஒரு ஒன்றுன்றவன் ஒன்று இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இல்லை மூணு பேராகவே இருக்கலாம். இப்போ மீதி எங்கிட்ட எத்தனை, இப்போ நான் என்ன பண்ணோம், வி நீட் டு ஃபார்ம் ஹவு மெனி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வி கேன் ஃபார்ம். இப்போது இவந்தில் இவந்தில் இப்போ பாருங்கள், இப்போ மீதி எத்தனை, மீதி எத்தனை என்ட்ரி, எத்தனை என்ட்ரி நான் ஃபில்அப் பண்ணோம், இங்கே நாலு என்ட்ரி ஒன்று ஃபில்அப் பண்ணணும், மற்றதெல்லாம் ஜீரோ ஃபில்அப் பண்ணோம். ஆனால் ஒரு ஒன்று போட்டேன், மொத்தம் எங்கிட்ட எத்தனை ஒன்ஸ் இருக்குது, ஃபைவ் ஒன்ஸ் இருக்குது, ஃபைவ் ஒன்ஸ் இருக்குது, ஃபோர் ஜீரோஸ் இருக்குது. ஸோ அப்போ நல்லா கவனிக்கணும், ஒரு ஒன்றை இங்கே இங்கே போடலாமா, இங்கே இங்கே ஒரு ஒன், இங்கே இங்கே ஒரு ஒன், இங்கே ஜீரோ போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜீரோ ஜீரோ, சாரி பாருங்க, ஜீரோ முதல்ல முடிச்சிருவோம், ஜீரோ முதல்ல ஃபில்அப் பண்ணிவிடுவோம். என்கிட்ட அஞ்சு ஒன்ஸ் இருக்குது, நாலு ஜீரோஸ் இருக்கா, இப்போ மீதி ரெண்டு ஜீரோ போடணும். இப்போ மீதி ரெண்டு ஜீரோவை இங்கே இங்கே போடலாம், இல்லை இங்கே இங்கே போடலாம், இல்லை இங்கே இங்கே போடலாம். ஸோ அப்போ இதுலேயே என்ன பண்ணலாம், மூணு சப் மேட்ரிக்ஸ் வரும், மூணு சப் மேட்ரிக்ஸ் வரும், மூணு சப் மேட்ரிக்ஸ் வரும். ஜீரோ ஜீரோ இங்கே போடலாம், ஜீரோ ஆ கரெக்டு தான், இங்கே வரமாட்டோம் ஓகேவா. ஸோ ஜீரோ ஜீரோ இங்கே போடலாம், ஜீரோ ஜீரோ இங்கே போடலாம், ஜீரோ ஜீரோ இங்கே போடலாம். இப்போ மூணாக பிரிவானா, ரெண்டாக பிரிவான். ஸோ அப்போது ஸோ ஜீரோ 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 இங்கே போடலாம், இல்லை ஜீரோ ஜீரோ இங்கே போடலாம், இல்லை ஜீரோ ஜீரோ இங்கே போடலாம், மற்றதெல்லாம் ஒன்று, மற்றதெல்லாம் ஒன். ஓகேவா, இப்போ அடுத்து அதே தான் இங்கேயும், ஜீரோ ஜீரோவை இங்கே போடலாம், இவன் ரெண்டா பிரிவான் ஓகேவா. இப்போ ஜீரோ ஜீரோவை இங்கே போடலாம், ஜீரோ ஜீரோவை இங்கே போடலாம், நல்லா போகணும், இங்கே போட்டால் இங்கே போட்டே ஆகணும், அப்போ தான் சிமெட்ரிக்காக இருக்கும், இல்லை ஜீரோ ஜீரோவை இங்கே போடலாம், மற்றதெல்லாம் ஒன்று ஒன்று இங்கே, ஒன்று ஒன்று இங்கே, ஒன்று ஒன்று இங்கே, ஒன்று ஒன்று இங்கே, நல்லா பார்க்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும் மேட்ரிக்ஸ், ஒன்று ஒன்று இங்கே, ஒன்று ஒன்று இங்கே, இவன் பிரச்சனையும் கிடையாது, ஜீரோ ஜீரோ ஒன் 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 ஓகே. இப்போ அதே தான் இங்கேயும் ஜீரோ ஜீரோ ஒன்று, ஜீரோ ஜீரோ ஒன்று, ஸோ ஜீரோ ஜீரோ இங்கே போடலாம், இல்லை ஜீரோ ஜீரோ இங்கே போடலாம், இல்லை ஜீரோ ஜீரோவை இங்கே போடலாம், மற்றதெல்லாம் ஒன்று. ஓகேவா, ஸோ இப்போது மொத்தம் எத்தனை என்ட்ரிஸ் இருக்குது, அஞ்சு ஒன்ஸ் இருக்குது, அஞ்சு ஒன்ஸ் இருக்குது, நாலு ஜீரோ இருக்குது. இப்போ மூணு ஒன்று போட்டாச்சா, மூணு ஒன்று போட்டாச்சு, மூணு ஒன்று போட்டாச்சு, மீதி ரெண்டு ஒன்று போடணும். ஸோ மீதி ரெண்டு ஒன்றை இங்கே இங்கே போடலாம், ஆர் ஆர் இங்கே இங்கே போடலாம், இல்லை இங்கே இங்கே போடலாம், அப்போ இங்கே ஒரு மூணாக பிரியும். பாருங்க, ஒன் ஒன்னா இங்கே போடலாம், இல்லைனா ஒன் ஒன்னா இங்கே போடலாம், ஒன் ஒன்னா இங்கே போடலாம், இல்லைனா ஒன் ஒன்னா இங்கே போடலாம், மற்றதெல்லாம் ஜீரோ, ஏன்னா அஞ்சு என்ட்ரி முடிஞ்சு போச்சு, மற்றதெல்லாம் ஜீரோ, அவ்வளோதான். மொத்தமே வி கேன் கிரியேட் இத்தனை மேட்ரிக்ஸஸ் தான், மொத்தமே வி கேன் கிரியேட் இத்தனை மேட்ரிக்ஸஸ் தான். எத்தனை பேர் இருக்கான்?
நாலு எட்டு பன்னெண்டு. ஸோ வி கேன் கிரியேட் டுவெல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வித் என்ட்ரிஸ் ஃபைவ் என்ட்ரிஸ் ஒன் ஃபோர் என்ட்ரிஸ் ஜீரோ. இன்னொரு சொல்லிட்டா பாருங்க, முதல்ல டயகனலில் ஒரு ஒன்று இருக்கலாம், இல்லை மூணு ஒன்று இருக்கலாம், ரெண்டு ஒன்று இருக்க முடியாது. ரெண்டு ஒன்று இருந்தால் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக வரமாட்டோம். அப்போ ஒரு ஒன்று இங்கே இருக்கலாம், ஓகேவா, இல்லை இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம். இப்போ மீதி என்கிட்ட மற்றதெல்லாம் நான் ஒரு ஒன் இங்கே இருக்கலாம், ஒரு ஒன் இங்கே இருக்கலாம், இல்லை ஒரு ஒன் இங்கே இருக்கலாம், ஓகேவா. ஸோ மீதி என்கிட்ட மீதி வந்து வி நீட் ஃபைவ் ஒன்ஸ், ஓகேவா, ஃபைவ் ஒன்ஸ் அண்ட் ஃபோர் ஜீரோஸ். ஸோ ரெண்டு ஜீரோ இங்கே முடிஞ்சு போச்சு, மீதி ரெண்டு ஜீரோ தான் இருக்குது. ஸோ ரெண்டு ஜீரோ வந்து இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம். ஆமாம், மூணு பேர் இவன் வந்துட்டான், ஓகேவா. அதே தான் இங்கேயும் ஒரு ரெண்டு ஜீரோ இங்கே இருக்கலாம், ரெண்டு ஜீரோ இங்கே இருக்கலாம், ரெண்டு ஜீரோ இங்கே இருக்கலாம். டயங்கல் டயங்கல் முதல்ல பாருங்க, டயங்கலில் காலி எது கம்மியாக இருக்குது, ஜீரோஸு, ஜீரோஸ்னால் கம்மியாக இருக்குது. ஒரு அஞ்சு நாலு ஒன்று இருக்குது, ரெண்டு ஜீரோ இருக்குது. அப்போ ரெண்டு ஜீரோவை இங்கேயே இங்கேயும் இங்கேயும் ஜீரோ போடக்கூடாது, இங்கேயும் இங்கேயும் போடக்கூடாது, இங்கேயும் இங்கேயும் போட்டால் என்ன ஆகிடும், சிமெட்ரிக்காக வராது. அப்போ ஒரு ஜீரோ இங்கே போட்டால் ஒரு ஜீரோ இங்கே தான் போட்டு ஆகணும், அப்போ தான் சிமெட்ரிக்காக இருக்கும். ரெண்டு ஜீரோ தானே சார் இருக்குது, நான் இங்கே ஒன்று போட்டுக்கிறேன், இங்கே ஒன்று போட்டுன்னு போடக்கூடாது, சிமெட்ரிக்காக இருக்கணும். அப்போ இங்கே போட்டால் இங்கே போட்டாகணும், இங்கே போட்டால் இங்கே போட்டாகணும், இங்கே போட்டால் இங்கே போட்டாகணும். சிமெட்ரிக்னா ஏ ட்ரான்ஸ்போஸ் ஏமும் சேமாக இருக்கணும், ஏ ஒன் த்ரீயும் ஏஐஜேவும் ஏஜேயும் சேமாக இருக்கணும். ஸோ வி கேன் கிரியேட் டுவெல் மேட்ரிசஸ். இப்போ அதே தான் இங்கேயும் ஒன் இங்கே வரா மாதிரி போட்டாச்சு, மீதி ரெண்டு ஜீரோ பேலன்ஸு இங்கே இங்கே ஒன்று வருவாங்க, இங்கே இங்கே இங்கே. ஸோ அப்போது மூணு ஆறு ஒன்பது, இப்போ மூணு ஒன்று வரா மாதிரி. இப்போ ஒன்ஸ் தான் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, ஒன்ஸ் தான் கம்மியாக இருக்குது, ரெண்டு ஒன்ஸ் தான் இருக்குது. இப்போ ரெண்டு ஒன்று இங்கே, ரெண்டு ஒன்று அங்கே, ரெண்டு ஒன்று இங்கே. ஸோ வி கேன் கிரியேட் 12 such matrices. Okay, va? The answer here is 12. The number of matrices in A is symmetric, 3 by 3, 5 entry 1, 4 entry 0. Now, you have homework. The number of matrices in A for which the system of linear equation is as unique solution. Unique solution. Is what is A? What is ஏன்றது, ஏ கேன் டேக் ஆல் தீஸ் டுவெல் மேட்ரிசஸ். இந்த டுவெல் மீன் அது பாசிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஏ, ஓகேவா. இது என்ன சிஸ்டம், இது நான் ஹோமோஜீனியஸ், கரெக்டா, நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். எப்போ யூனிக் சொல்யூஷன் வரும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ என்ன பண்ணோம், நீங்கள் எந்தெந்த மேட்ரிக்ஸ்க்கெலாம் டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு பார்க்கணும், ஓகேவா, எத்தனை பேரும் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். எந்தெந்த மேட்ரிக்ஸ்லாம் டிட்டர்மினன்ட் நாட்டிக்குள் ஜீரோன்னு, நாட்டிக்குள் ஜீரோ வரான்னு பார்க்கணும். அதானே பாருங்க, த நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ் இன் ஏ ஃபார் விச் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆஸ் யூனிக் சொல்யூஷன். அப்போ எத்தனை ஏக்கு யூனிக் சொல்யூஷன் வரா, தட் மீன்ஸ் எத்தனை ஏவோட டிட்டர்மினன்ட்டு நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக போகிறான், பார்க்குறீங்களா. ஹோம்ஒர்க் உங்களுக்கு, எத்தனை பேர் போகிறான்னு கமெண்ட் பண்ணோம் நீங்கள் ஆன்சரை. ஆறு பேர் போவான், ஓகேவா, ஆறு பேர் டிட்டர்மினன்ட்டாக போவான், நாட் ஈக்குவல் டு ஜீரோவா போவான், நாட் ஈக்குவல் டு ஜீரோவா போவான். இப்போ இவனு டிட்டர்மினன்ட் என்ன ஆகிடும், ஒன் இன்ட்டு ஜீரோ, ஒன் இன்ட்டு இந்த காலம், இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சுன்னா இவன் டிட்டர்மினன்ட் ஜீரோவாக போயிடுவான், கரெக்டா. நல்லா பார்க்கணும், ரெண்டு ரோ ஐடென்டிக்கல், ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ, டிட்டர்மினன்ட் ஜீரோ, ஓகேவா. அதே மாதிரி இவன் டிட்டர்மினன்ட் பாருங்கள் ஜீரோவாக போக மாட்டான்னு நினைக்கிறேன், பாருங்கள் எத்தனை பேர் வந்து ஜீரோவாக போக மாட்டான்னு பார்க்கணும், போக மாட்டான், நாட் ஈக்குவல் டு ஜீரோ, யூனிக் சொல்யூஷனில். ஸோ அப்போ ஆறு பேர் நான் டிட்டர்மினன்ட்டு ஜீரோவாக போக மாட்டான். அடுத்து இந்த நம்பர் ஆஃப், இது வந்து அப்போ அட்லீஸ்ட் ஃபோர் லெஸ் தேன் சிக்ஸ் தான் ஆன்சராக வரும், ஏன்னா ஆறு பேர் இல்லை. ஓகே, இந்த நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ் ஏ ஃபார் விச் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட் என்னது, நோ சொல்யூஷன் பார்க்கணும், கரெக்டா. எத்தனை மேட்ரிசஸ்க்கு நோ சொல்யூஷன் வரான்னு பார்க்கணும், நோ சொல்யூஷன் வரா அப்படின்னு பார்க்கணும். எப்படி நோ சொல்யூஷன் வரான்னு பார்க்கணும், ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏகமா பியும் நாட் ஈக்குவல் டூவாக இருக்கணும், ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏகமா பியும் நாட் ஈக்குவல் டூவாக இருக்கணும். நம்மளுக்கு இவன் தான் யார், எனக்கு பி, இவன் தான் எனக்கு பி. ஏன்றது யார், வி ஹவ் டுவெல் மேட்ரிசஸ். ஸோ எத்தனை பேர் வரான்னு பாருங்கள், நம்மளுக்கு எத்தனை பேர் வருவான், நாலு பேர் வருவான், வருவான் நாலு பேர் வருவான். இது கொஞ்சம் கஷ்டமானதோட டைம் கன்சியூமிங் சம் இது, இது இது நீங்கள் இது வந்து நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மூணு பர்சன்ட் போடுறதுக்கே யோசிக்கிறதுக்கே டைம் ஆகும். இந்த மாதிரி கேட்கலாம், பட் தேர் இஸ் லெஸ் சான்ஸ் தட் தீஸ் டைப்ஸ் ஆஃப் குவெஸ்டின்ஸ் ஆர் ஆஸ்ட். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஆறு பேர் வருவான், இதுக்கு நாலு பேர் வருவான், ஓகேவா.
ஸோ இப்போ ஏன்றது நீ என்ன பண்ணலாம், யூ நீட் டு நம்மளுக்கு ஏன்றது 12 பேர் இருக்கான், ஒன்று ஒன்றா பார்க்கணும். நீங்கள் ஏக்கு அவனை போடணும், பிக்கு இவனை போடணும், அவங்க ஒன் பண்ணணும், ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏக்குமா பியும் நாட்டிக்குள்ளே பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போது காம்ப்ரிஹென்ஷன் பேஸ்ட் கொஸ்டின் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அட்வான்ஸ்டு கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஜெயிங் அட்வான்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வீட் பார்ப்போமா? குட் பை, தேங்க்யூ.